பாராட்டு நிகழ்ச்சி. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு முறை நாம் கூட்டம் நடத்துற பொழுது பல அரசு திட்டங்கள் எப்படி நடைபெறுகிறது, அரசு அலுவலர்களுடைய பணிகள் குறித்து நிறைய காலசாரமாக விவாதிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சிறப்பாக பணியாற்றுகிறவர்களை பாராட்டுவது மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் கடந்த திசா மீட்டிங்ல வந்து நம்முடைய மாவட்ட முன்னோடி வங்கியினுடைய மேலாளர் திரு அனில் அவர்களை நம்ம பாராட்டினோம். அதுக்கு காரணம் வந்து கடந்த ஆண்டு நம்முடைய மாவட்டத்தில் வழங்கப்பட்ட கல்வி கடன் வந்து அதனுடைய அளவு 119.70 கோடி ரூபாய், ஏறக்குறைய 120 கோடி ரூபாய் நம்ம மாவட்டத்தில் கல்வி கடன் வழங்கினோம். தமிழ்நாட்டிலேயே அதிக கல்வி கடன் வழங்கிய மாவட்டம் மதுரை மாவட்டம் என்ற பெருமையை நம்முடைய மாவட்டத்தின் வங்கி அதிகாரிகள் அனைவரும் பெற்றுத்தந்தனர். அதற்காக மாநில அளவில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாநிலத்திலே அதிக கல்வி கடன் பெற்றுத்தந்த மாவட்டத்திற்கான பரிசை மாவட்டத்திற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டு தெரிவித்தார் என்பது நம் அனைவரும் அறிந்த செய்தி. எனவே கடந்த கூட்டத்தில் வந்து திசா மீதியில் மிகச்சிறப்பாக கல்வி கடன் வந்து வழங்கியதற்காக மாவட்ட முன்னோடி வங்கி அலுவலரை வந்து நம்ம வந்து பாராட்டினோம். அதே போல இந்த கூட்டத்தில் வந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை வந்து நம்ம பாராட்ட இருக்கிறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் 14 நாள் முகாம் நடத்தி 15 முகாம் நடத்தினோம். இந்த முகாமில் பங்கெடுத்து பலன் பெற்றவருடைய எண்ணிக்கை 20,046. தென்னிந்தியாவிலே மிக ஹையஸ்ட் ஸ்கோர் தான். இதுக்கு அடுத்து இதுவரை நடந்திருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் 6,500 பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. அது கடந்த பல வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 20,000 பேர் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அதுல உண்மையிலே மிக பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுடைய அலிம்கோ நிறுவனம் 2,650 மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்க அளவீடு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 3,250 உபகரணங்கள் வழங்க இருக்கிறாங்க. இன்னொரு 40 நாள் ரெடி ஆயிடும். மெஷர்மெண்ட் எடுத்து போயிட்டாங்க. அதனுடைய அளவும் அதனுடைய தொகை மட்டும் ஏறக்குறைய 8 கோடி ரூபாய் இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு வேலையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்கள், அதே போல வந்து மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் அவர்கள், அதே போல மிக குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் இருக்கிற கமிஷனர், அதே போல வந்து கூடுதல் ஆட்சியர் எல்லாருடைய ஒத்துழைப்போடு வந்து 20,000 பேர் பங்கெடுத்து இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மக்கள் வேலையாக அந்த வேலையை நாம் வந்து செய்து முடித்தோம். மிகப்பெரிய சாதனை. அதை வந்து செய்ததில் முக்கியமான பங்காற்றிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை